தேசிய மரபுசார் விதை மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை வேளாண் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்களும் ஐயா நெல் ஜெயராமன் அவர்களும் சுவாசிக்கின்ற காற்று மாசில்லாமல் இருக்க வேண்டும், குடிக்கின்ற தண்ணீர் நஞ்சில்லாமல் இருக்க வேண்டும், உணவாக இருந்தாலும் அது நஞ்சில்லாமல் இருக்க வேண்டும், இந்த மண் மலடாயிருக்கிறது என்பதை அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது எந்த அரசும் எந்த மக்களும் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் நம்மாழ்வாரோடு சேர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவரிடத்திலே பயணம் செய்திருக்கிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் எந்த அரசியல் தலைவரும் சந்திக்கவில்லை. அவருடைய முயற்சி எல்லாம் தமிழகம் முழுவதும் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் நாம் திருத்தினால் இந்த மண் மலடாவதையும் இந்த நஞ்சையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி கடைசி நேரத்திலே கூட இந்த மீத்தேன் வாயு போராட்டத்திலே அவர் உயிரை தியாகம் செய்தார். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், இயற்கைக்காக யார் போராடுறாங்களோ அவங்க எல்லாம் உயிரா இல்லை. இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. இந்த கார்பரேட் நிறுவனத்தினுடைய பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. நான் வேற எதுவும் மறைமுகமா சொல்ல விரும்பல. இன்னைக்கு இயற்கை வேளாண்மை நஞ்சில்லா வேளாண்மை எல்லாம் செய்யணும்னு நம்ம சொன்ன உடனே இன்னைக்கு கார்பரேட் நிறுவனம் அதை கையில் எடுக்குது. அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இங்க வந்திருக்கிறவங்களுக்கு நாங்க பணிவா என்ன சொல்றேன்னா, இயற்கை வேளாண்மை செய்து நீங்க பெருசா புரட்சி பண்ண தேவையில்ல, நஞ்சில்லாத உணவை நீங்கள் உற்பத்தி செய்து உங்கள் மக்கள் குழந்தை உணவு கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, முதல்ல முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அடுத்தது மற்றவங்க கொடுத்துக்கலாம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர இன்றைக்கு எல்லா முதுகெலும்பு உடைஞ்சுதான் இருக்கும். விவசாயத்தோட சேர்த்து நீங்கள் எல்லாம் வேளாண் காடுகளை உருவாக்கணும். இப்ப கூட எத்தனையோ துறை இருக்கு. அண்ணா நம்ம இவர் சொல்லும் போது சொன்னார், பாரி ஐயா நான் 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 2 ஏக்கர்ல காட்டை உருவாக்கணும், இப்ப 14 ஏக்கர்ல 1300 வகையான மரங்கள் படிக்கின்ற மாணவனுக்காக அந்த மரங்களை வளர்த்து ஒரு ஆண்டுக்கு 50,000 மாணவர்களை அங்கே கொண்டு வந்து இதுதான் மரம் இப்படி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன நடந்திருக்கு? என்ன சுத்தி இருக்கிற 4 ஏரி 1400 ஏக்கர் கொண்ட 4 ஏரியில 100,000 வேப்பம்பரம் முளைச்சிருக்குது. அது எல்லாம் பறவைகளுடைய எச்சம், அவங்க போட்டது. வனங்களை உருவாக்குறது கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் தான் சொந்தமே தவிர நமக்கு எந்த சொந்தமும் கிடையாது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு விதை போட்டீங்கன்னா அது முளைக்காது. ஆனா எத்தனை ஆண்டுகள் கோடையில் அந்த பறவைகள் போட்ட எச்சத்தில் இருக்கிற விதைகள் காஞ்சி கிடக்கும், மழை துளி பட்ட உடனேயே முளைக்கும். கருந்தெல்லாம் இருந்தால் கூட அதை உடைக்கும் சக்தி பறவைகளுடைய விதைகள் தான் இருக்கிறது. வனங்கள் உருவாக்குனது பறவைகளும் உயிரினங்கள் என்பதை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது, நீங்கள் ஒரு சின்ன குறுங்காடுகளை உருவாக்குன்ற போது கூட பறவைகள் சாப்பிடக்கூடிய பழமரங்களை உருவாக்குங்கள். அந்த இடத்துல பறவைகள் தங்கும், அங்கே எச்சம் போடும், காடுகள் உருவாகிட்டு இருக்கும். ஒரு ஆலமரத்தினுடைய விதை கடுகில் 1/4 ஒரு பங்கு. ஆலமரத்தினுடைய வயது 2000 மேல வாழக்கூடிய மரங்கள் இன்றைக்கு காத்துல கையில வச்சா பறந்துடும். அதனாலதான் அந்த இயற்கையினுடைய படைப்புல பறவைகள் எல்லாம் எல்லா பறவையும் சாப்பிடுது. மைனா சிட்டுக்குருவி நம்மளுடைய நாட்டு பறவைகள், நான் வெளிநாட்டு பறவைகளை பத்தி சொல்லல, அது சீசன் நேரத்துல வேடந்தாங்களுக்கு வருது, இங்க இருந்து இனப்பெருக்கம் பண்ணுது, இங்க இருந்து போயிடுது. ஆனா நம்மளுடைய பறவைகள் தங்குவதனால்தான் இப்ப வனங்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது.
எங்கெல்லாம் எச்சம் போடுதோ அங்கெல்லாம் மரங்கள் வளர்ந்துட்டே இருக்கு. அதே மாதிரி உங்களோட இன்னொரு பதிவு செய்தேன், நீங்கள் மரங்கள் நடுகின்ற பொழுது நான் 25 ஆண்டுகளாக அதில் அனுபவம் பெற்றவன், மண்ணுக்கேற்ற மரத்தை நடுங்கள். தமிழ்நாடு முழுக்க என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. நஞ்சை புஞ்சைங்கிற கட்டமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏரிகளை ஈரப்பதமான இடங்கள் நடக்கின்ற பொழுது என்கிட்ட போன்ல பேசுவாங்க, ஏங்க நான் ஒரு செம்மரம் ஒரு 1000 நடலான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு நல்லா நஞ்சியா புஞ்சியானா இல்லை அதில் கிணறு இருக்குது, அதில் பைப் இருக்குது, அதில் வாய்க்கா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கண்டி அது நஞ்சையா புஞ்சையாங்கிறதுன்னு சொல்ல தெரியல. அப்போ செம்மரம் சந்தனம் இது போன்ற வேங்கை போன்ற மரங்கள் செம்மண் கலந்த சரளை வடிகால் மண்ணில் மேட்டுக்காணியில் நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல என்ன மரம் நடணும், மேட்டு பாகங்கான இடத்துல என்ன மரம் நடங்கிறத திட்டமிட்டு நடணும். இன்றைக்கு வேளாண்மை என்பது, வேளாண் காடுகள் என்பது விவசாயத்தோடு சேர்ந்து மரப்பயிர்கள். ஏன்னா இது புதுசல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்தது எல்லா மரங்களையும் வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் நம்ம வெட்டி வேளாண்மைக்காக வீட்டுக்காக கதவு ஜன்னல் செஞ்சிட்டோம். இன்றைக்கி அதை நடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஒவ்வொரு விவசாயத்துலேயும் நீங்கள் குறைஞ்ச இடமா இருந்தால் கூட வேலி மரமாக, அதாவது பவுண்டரி லைன் வேலி சுற்றி மரங்கள் நீங்கள் நடுங்க. அப்படி நடுகின்ற பொழுது உங்களுக்கு 10-15 ஆண்டுகளில் விலைமதிக்க முடியாத சொத்தாக இருக்கும். மண்ணை பாதுகாக்கும், மண்ணரிப்பை தடுக்கும், மழையை கொடுக்கும், எல்லாம் நமக்காக செஞ்சிட்ருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலுமிச்ச மரமோ ஒரு கொய்யா மரமோ நட்டேன்னா நர்சரிக்காரர்கிட்ட போய் கேட்குறோம் இது எத்தனை நாள் காய்க்கும் கேட்குறோம். ஆனால் இதை நடுகின்ற பொழுது கூட நாம் சுயநலத்துக்காக நடுகிறோம். பறவைகள் நடுகின்ற பொழுது அதனுடைய பிள்ளைகளுக்கோ இனக்கோ சொந்தமாக கொண்டாடுவதில்லை. ஏனென்று சொன்னால் பறவை கூடு கட்டி வாழ்கின்ற பொழுது கூட ஒவ்வொரு முறையும் கூடு கட்டி முட்டையிட்டால் மறுபடியும் புதிய வீட்டை கட்டுகிறது. எதையும் சொந்தம் கொண்டாடுவதற்கு இந்த உயிரினங்கள் தயாராக இல்லை. நம்மை தவிர நம்ம தாத்தா கட்டின வீட்டில் நம்ம இருக்கிறோம், அப்பா கட்டின வீட்டில் நம்ம இருக்கிறோம். பறவைகளும் உயிரினங்களும் வாழ்ந்தால்தான் இந்த சமூகத்தில் மனிதன் வாழ முடியும் என்பதை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அக்கறை இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.